கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 11 நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி தீபாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ மீனாட்சி ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா கோவப்படுறாங்க. சே, இந்த ரவுடி பையன்கிட்ட ஒரு வேலையுமே ஒப்படைக்க முடியாது, எல்லாமே தோற்று போயிடுறாங்க. இந்த தீபாவுக்கு மட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு லக்கி சான்ஸ் கிடச்சிருது சே அப்படின்னு சொல்லி செம்மையாக கோவப்படுறாங்க ஐஸ்வர்யா. அந்த நேரம் பார்த்து நம்ம தீபாவும் கார்த்திகையும் வீட்டுக்குள்ளே வராங்க. அந்த நேரம் பார்த்து அபிராமி நேராக அவங்க தீபா கிட்ட, தீபா சாமி ரூமுக்குள்ளே போயிட்டு நீ விளக்கு கொளுத்துமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தீபாவும் ரொம்ப சந்தோஷோட சாமி ரூமுக்குள்ளே போயிட்டு விளக்கு கொளுத்துறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்தியும் பக்கத்தில் நிற்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம அபிராமி சொல்கிறாங்க, தீபா இனிமேல் நீ இந்த வீட்டில் சமைக்கலாம், நீ எங்கே வேணாலும் போகலாம், நீ இந்த வீட்டோட இளைய மருமக அப்படின்னு சொல்ல தீபாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனி நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே போதுத அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க. அதுக்கப்புறமா அபிராமி சொல்கிறாங்க, தீபா எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வாமா அப்படின்னு. தீபா ரொம்ப சந்தோஷமாக நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டு அபிராமிக்காக காஃபி போட்டு கொண்டு வந்து அபிராமிக்கிட்ட கொடுக்குறாங்க. அபிராமியும் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்திக் அவருடைய ரூமுக்கு போகிறாரு. அப்படின்னு பார்த்து நம்ம மீனாட்சி கேட்குறாங்க, அத்தை தீபா முன்னாடி வந்து தனியாக ரூமில் தங்கியிருந்தாங்க, அப்போ உங்களுக்கு வந்து தீபாவை பிடிக்கல, ஆனால் இப்போ தான் தீபாவை பிடிச்சிருக்குல்ல, தீபா வந்து கார்த்தியோட ரூம்லேயே தங்கிக்கட்டுமே அப்படின்னு சொல்ல உடனே நம்ம அபிராமியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தீபாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் நம்ம கார்த்தியோட ரூமில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அருணாச்சலம் சொல்கிறாரு, அபிராமி இப்போ தான் வந்து தீபா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல, அது அப்புறம் என்ன ரெண்டு பேருக்கும் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை வச்சிடலாமே அப்படின்னு சொல்ல அபிராமியும் சரிங்க, இதை எடுத்தும் கவுத்தோன்னு பண்ண முடியாது, நல்ல நேரம் பார்த்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அபிராமி அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா போகிறாங்க. ஐஸ்வர்யா போயிட்டு, அத்தை நீங்கள் எந்த அளவுக்கு மாறுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, போயும் போயும் அவளாக நம்ம வீட்டு மருமக அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, நான் எதையுமே மறக்கவே இல்லை, அவள் இந்த வீட்டுக்கு வந்திருக்காள்ல, கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு அவள் ஒரு நாள் ஓடும், அதை நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்னத்து சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, செத்தாலும் அவள் பண்ண இந்த விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாது, என்னமோ ரவுடிகை கடத்துனாங்க அப்படின்னு சொல்லி சமயம் வந்து சீன் போட்டு கார்த்தியை ஏமாற்றிட்டான். ஆனால் என்னை ஏமாற்ற முடியாது, என்றைக்காக இருந்தாலும் அவள் இந்த வீட்டை விட்டு போக தான் போகிறாள், அவள் என்றைக்குமே என்னுடைய மருமகள் ஆகவே முடியாது அப்படின்னு அபிராமி கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா கார்த்தியோட ரூமுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா அத்தை வந்து உன்னை எந்த ரூம்லேயே தங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் காலை தீபா வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செய்கிறாங்க. அப்போ அபிராமி தீபாவுக்குன்னு நிறைய வேலைகள் கொடுக்குறாங்க, தீபாவும் எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்திக் தீபா கிட்டே சொல்கிறாங்க, தீபா நீங்கள் இந்த வீட்டில் ஹாப்பியாக தானே இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சார் இந்த வீட்டில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க.